வணக்கம் நான் சாரங்கன் பேசுகிறேன் எத்திராஜர் க்ரியேஷன்ஸ்லேருந்து இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் ஒரு பிஹெச்டி ஷீட்டையும் வித்தின் மினிட்ஸில் நம்மளால் ஆக்ஷனையும் ட்ராப்லெட்டையும் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் எத்திராஜர் ஈசி ஆல்பம் அப்படின்னு இதில் மூணு ஃபோல்டர் இருக்குது இந்த எத்திராஜர் ஈசி ஆல்பத்தை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டிராப்லெட் இருக்குது ஈசி ஆல்பம் டாட் ஏடிஎன் அதாவது ஆக்ஷன் ஃபைல் இருக்குது ரெண்டு ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது இது எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இது ஃபோட்டோஷாப் 2020ல தௌசண்ட் டுவெண்ட்டியில் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஈவன் இது ஃபோட்டோஷாப் சிஎஸ் சிக்ஸ்லையும் ஒர்க் ஆகும் ஃபோட்டோஷாப் சிஎஸ் சிக்ஸ்லேருந்து ஃபோட்டோஷாப் டூ தௌசண்ட் வரைக்கும் உள்ள எல்லா softwareலியும் இது ஒர்க் பண்ணலாம் இந்த JSX ஃபைல் .extension எக்ஸ்டென்ஷன் .jsx extension டாட் ஒன்று வந்து எத்திராஜர் ஃபார் ஃப்ரேம்னு இருக்கும் எத்திராஜர் ஃபார் ஸ்வாப் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ரெண்டு ஃபைலையும் நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் இது நம்ம ஃபோட்டோஷாப் எங்கே லோட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோட்டோஷாப்னுடைய டைரக்டரிக்கு போனோம் அதாவது திஸ் பிசியில் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் அடோபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டுன்னு இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஸ்கிரிப்டுன்னு இருக்கும் அந்த ஸ்கிரிப்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுங்க ரீப்ளேஸ் த ஃபைல் நான் ஏற்கனவே ப்ளேஸ் பண்ணியிருந்ததுனால இது கேட்குறது ரீப்ளேஸ் த ஃபைல்ஸ் இந்த டெஸ்டினேஷன்னு கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டு ஃபைலும் இங்கே ப்ளேஸ் ஆகிடுது இது ஃபோட்டோஷாப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகுன்றது கிடையாது நீங்கள் எந்த வேர்ஷன் ஃபோட்டோஷாப் வச்சுருந்தாலும் அதில் ஒர்க் ஆகும் அதாவது அபவ் சிஎஸ் சிக்ஸ்க்கு நான் இப்போது ஒன்றொரு ஃபோட்டோஷாப் வேர்ஷன் வச்சுருக்கேன் அடவ் ஃபோட்டோஷாப் சிஎஸ் சிக்ஸ் இதை டபுள் க்ளிக் பண்ணிக்கிறேன் ப்ரீசெட் போகிறேன் ஸ்கிரிப்ட் போகிறேன் ஸ்கிரிப்ட் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்றேன் இதுலேயும் அதே மாதிரி தான் ரீப்ளேஸ் கேட்குது நான் ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன் உங்களுதில் ரீப்ளேஸ் கேட்காது இந்த இது ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணுறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லோடாயிடும் இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை ஓப்பன் பண்ணுறேன் இந்த வீடியோ முழுமையும் பாருங்க இதில் ஏதாவது ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு புரியாமல் போயிடும் அப்போது இந்த ஆக்ஷன் சரியாக ஒர்க் ஆகாது இந்த ஆக்ஷன் டூல் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணலான்னு இருக்கேன் யாருக்கு இது தேவைப்படுறதோ விரும்புகிறீங்களோ அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போது நான் எனக்கு அந்த பர்டிகுலராக டெஸ்டாப்பில் இருக்கிற ஆக்ஷன் லோட் பண்ணணும் இந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே டெஸ்டாப்பில் யதிராஜர் ஈசி ஆல்பம்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்திராஜர் ஈசி ஆல்பம் டாட் ஏடிஎன்னு இருக்கும் இதுதான் ஆக்ஷன் ஃபைல் இதை லோட் கொடுத்துருங்க லோட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்க நமக்கு ஆக்ஷன் பேலெட்ல இந்த ஆக்ஷன் வந்துடும் சப்போஸ் இந்த ஆக்ஷன் பேலட் ஓப்பன் ஆளுன்னா விண்டோஸ்ல போயிட்டு இந்த ஆக்ஷன் இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டிக் மார்க் வந்துடும் ஆக்ஷன் பேலெட் ஓப்பன் ஆயிடும் இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் டுவெல் பை தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் வச்சுருக்கேன் இது சும்மா ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் இந்த ஷீட் வச்சுருக்கேன் இதை நான் இந்த ஆக்ஷனை ரன் பண்ணுறேன் ஆக்ஷனை ரன் பண்ணணும்னா இந்த ரைட் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் ரன் ஆகிடும் இந்த லேயர்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் ஆகிடுது இப்போ ஓப்பன் ஆனவுடனே நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் லேயர் இப்போ நீங்கள் ஐ ஐஐ ஐக்கான் நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறது தான் ஃபஸ்ட் லேயர் ஸோ இதை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் ரீநேம் ஆஸ் இசி ஆல்பம் இதில் ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான் நம்ம பண்ண போகிறோம் ஒன்று ஃபைல் ரீநேம் ஆஸ் இசி ஆல்பம் எந்த லேயர் நம்ம ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறோமோ அதில் ஃபோட்டோ ரீப்ளேஸ் ஆகணும்னு விரும்புகிறோமோ அதை ரீனேம் பண்ணிக்கணும் ஸோ நான் இதை வந்து ஷார்ட்கட் கீயா எஃப் டூன்னு வச்சிருக்கேன் இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு எஃப் டூ பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போயிட்டு அந்த லேயர் ஈசி ஆல்பம் அப்படின்னு ரெண்டாவது லேயர் ஓபன் பண்ணிக்கிறேன் எஃப் டூ போடுறேன் மூணாவது லேயர் ஓப்பன் பண்ணுறேன் எஃப்டூ போடுறேன் நாலாவது லேயர் ஓபன் பண்ணுறேன் எஃப்டூ போடுறேன் இந்த மாதிரி எட்டு லேயருக்கும் எஃப்டூ போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ரீனேம் ஆகிடும் இப்படி ரீநேம் ஆன பிறகு நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கோமோ ஆல்பம் பண்ணுறதுக்காக சில ஃபோட்டோஸ் வச்சிருப்போம் இல்லையா அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம இந்த ஈஸி ஆல்பம்னு இந்த டிராப்லெட் இருக்குதுல்ல எதிராஜர் ட்ராப்லெட்னு இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுன்னு டேள்னா இங்கே சாம்பிள்னு வச்சுருக்கேன் இல்லையா சாம்பிள் ஃபோட்டோஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டு ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நான் இதை பேஸ் பண்ணிடுறேன் இந்த எத்திராஜர் டிராப்லெட் குள்ளே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் எனக்கு காமிக்குது இது ரீசன் என்னென்னா கான்ஃப்ளிக்டிங் இருக்குது இந்த எஃப் டூ எஃப் ஃபோர் வச்சுருக்கேன் இல்லையா அதில் கான்ஃப்ளிக் இருக்குது அதனால் எரர் மெசேஜ்ன்றது நோ கொடுத்துருங்க வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கும் நீங்கள் இதை எஃப் டூ வேறு எதுக்காவது கமெண்ட் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா நோ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸ் ஹோல்டரில் போய் உக்காந்துரும் Within seconds செகண்ட்ஸில் நம்மளால் ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணிட முடியும் இப்போ நான் இந்த கண்ட்ரோல் W கொடுத்து நோ கொடுத்துட்றேன் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு PSD ஃபைலில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம் இப்போ PSD ஃபைல் வந்து ஒரு ரெண்டு ஃபைல் வச்சுருக்கேன் இப்போ நான் முதல்ல ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் ஆக்ஷன் பேலெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இருக்குது இல்லையா இதை கூட நம்ம ஒரு ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ எட்டு ஃபோட்டோஸ் இதில் நம்மளால் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதனுடைய லேயரை ரீநேம் பண்ணணும் இப்போ நான் வந்து இந்த ஆட்டோ செலக்ட் இருக்கு இல்லையா இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ண உடனே நீங்கள் மவுஸை எடுத்துன்னு போயிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே அந்த லேயர் செலக்ட் ஆகிடும் இங்கே நான் ஐஐ கன் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லேயர் செலக்ட் ஆகிடுது செலக்ட் ஆன உடனே வெறுமை கீபோர்டில் எஃப் டூ அமைக்கினா போதும் இந்த ஈசி ஆல்பம்னு அது ரீனேம் ஆகி டாப் லேயராக வந்துடும் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த லேயர் ஃபோர் காப்பி த்ரீ செலக்ட் ஆகிடுது எஃப் டூ போடுறேன் இதை கிளிக் பண்ணுறேன் 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 எஃப் டூ போடுறேன் இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன் எஃப் டூ போடுறேன் இந்த லேயரை செலக்ட் பண்ணுறேன் எஃப்டு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு ஃபோட்டோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ எட்டு ஃபோட்டோ நமக்கு தேவைப்படுது ஸோ நான் வந்து இந்த சாம்பிள் ஃபோட்டோக்குள்ளே போகிறேன் அதே தான் இப்போ இந்த எட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் எட்டாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாம் செலக்ட் ஆகிடுத்து இந்த டிராப்லெட் குள்ள கொண்டு போய் போட்டுவிட்டா போதும் இந்த எரர் மெசேஜ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எனக்கு ஆல்ரெடி எஃப் டூ இல்லை எஃப் ஏதோ ஒரு கமெண்ட் வந்து எஃப் டூ வந்து கட்டுக்கு இருக்கும் அதை நான் ரீப்ளேஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் ஸோ அதனால இந்த அடோ ஃபோட்டோஷாப்பில் ஒரு எரர் மெசேஜ் ஷார்ட்கட் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வருது நான் நோ கொடுத்துக்குறேன் இப்போ பாருங்கள் அந்தந்த ஃபோட்டோஸ் வந்து அந்தந்த ப்ளேஸ் ஹோல்டரில் அழகாக போய் உக்காந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் சைடில் இருக்குது குழந்தை வேணும்னா நான் நவுத்திக்கலாம் நம்ம இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் வேணும்னா இதை நவுத்திக்கலாம் அதே கை வந்து அந்த இதை அப்படியே சும்மா பிடிச்சின்னு இருக்க மாதிரி தொப்பியை பிடிச்சின் இருக்க மாதிரி இருக்குது ஸோ எந்தெந்த எஃபெக்ட் இருக்குமோ ஏறக்குறைய அந்த எஃபெக்ட்டும் அந்த ஃபோட்டோக்கு அப்ளை ஆகிடும் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லைட் எஃபெக்ட் இருக்குது ஆல்ரெடி நம்மளால் ஒரு பிஹெச்டி ஷீட்டை விதின் மினிட்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணிட முடியும் நான் ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு ஒரு பிஹெச்டி ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் இருக்கு இதில் சில எஃபெக்ட்ஸ் இருக்குது இதுலேயும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதுலேயும் எட்டு ஃபோட்டோ இருக்குது நான் வந்து எஃப் செவன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த வெறுமே லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோ மேலே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ண உடனே இந்த லேயர் ஃபோர் செலக்ட் ஆகிடுறது எஃப் டூ போடுறேன் அப்புறம் இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன் டூ போடுறேன் இந்த லேயர் செலக்ட் பண்ணுறேன் எஃப் டூ இந்த லேயர் டூ இந்த லேயர் டூ இந்த லேயர் எஃப் டூ இந்த லேயர் செலக்ட் ஆகியிருக்கான்னு பாருங்கள் ஆமாம் ஆயிருக்கு டூ போடுறேன் இந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கா பாருங்கள் டூ இப்போது இதே தான் இந்த எட்டு ஃபோட்டோவை வந்து நான் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன் நோ கொடுக்குறேன் எவ்வளோ சீக்கிரம் அந்த பிளேஸ் ஹோல்டரில் போய் அந்த ப ஷீட் போய் ரீப்ளேஸ் ஆகிடுறதுன்றதை பாருங்கள் ஈவன் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் இருக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்டோடையே இந்த படமும் வந்துடுறது ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த டூல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க்கை அனுப்புவேன் கண்ட்ரோல் டபுள்யூ போட்டுக்கிறேன் நோ கொடுத்துட்றேன் சரி இப்போது ஃபோட்டோஷாப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இது நல்லா ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதையும் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ ஃபோட்டோஷாப் சிஎஸ் சிக்ஸ் வச்சுருக்கேன் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் நீங்களே பார்க்கலாம் அடோ ஃபோட்டோஷாப் சிஎஸ் சிக்ஸ் எக்ஸ்டெண்டட் இது இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் இருக்கிற அந்த டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு லோட் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எத்திராஜர் ஈசி ஆல்பத்தில் அந்த ஏடிஎன் ஃபைல் இருக்கும் லோட் பண்ணிக்கிறேன் லோட் உடனே ஆட்டோமேட்டிக்காக இதில் நாலு ஃபைலு வந்துடுறது இப்போது ஒரு பிஎஸ்டி இப்போ நான் அதே பிஎஸ்டி தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது வேறு ஒரு பிஎஸ்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த ஒரு பிஎஸ்டியை ஓப்பன் பண்ணுறேன் இது ஃபாஸ்ட் ஸ்டோன் இமேஜ் வியூவர்னு இமேஜ் வியூவர் சாஃப்ட்வேர் தான் இதில் எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு வெறுமை ஈய அமைக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோட்டோ ஷாப்பில் ஓப்பன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இருக்குது பத்து ஃபோட்டோ இருக்குது இப்போ பத்து ஃபோட்டோவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மூவ் டூல் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணுறேன் எஃப்டு கொடுக்குறேன் இந்த லேயர் செலக்ட் பண்ணுறேன் எஃப்டூ இந்த லேயர் டூ 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 இந்த லேயர் எஃப்ட்டு இந்த லேயர் எஃப்ட்டு இந்த லேயர் எஃப்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பத்து ஃபோட்டோவை நம்ம பிளேஸ் பண்ணுறோம் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் அந்த எரர் கூட கேட்கலை ஏன்னா சிஏ சிக்ஸில் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை இந்த எஃப் டூ அண்ட் எஃப் ஃபோரில் இப்படி நகர்த்திக்கலாம் நமக்கு ஃபோட்டோ வந்து மிடில்ல வரலன்னா இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் கட் அவுட் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடுது அதனால் அது உங்களுக்கு சரியாக வரல அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தா தெரியும் இது வந்து கட் அவுட்ஸில் தான் செலக்ட் ஆகிருக்கு ஆல்ட் அந்த கிளிப்பிங் மாஸ்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலு அந்த இடத்துல வந்துடும் நீங்கள் இதுக்கு ஒரு மாஸ்க் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா சரியாயிடும் அதே மாதிரி இந்த லேயரும் செலக்ட் ஆகலை பாருங்க நமக்கு வந்து அந்த லேயர் செலக்ட் பண்ணாமல் நம்ம வெறும் எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் அதுதான் ப்ராப்ளம் அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த லேயர் தான் அது இப்போ எஃப்ட்டு போட்டுக்கிறேன் எஃப்ட் போட்டுட்டு அந்த சாம்பிள் ஃபோட்டோவை போய்ட்டு அது எந்த ஃபோட்டோவோ இல்லை வேறு புது ஃபோட்டோவோ செலக்ட் பண்ணி போடுறேன் பாருங்கள் அந்த எஃபெக்ட்ஸோடையே அந்த படம் வந்து உங்களுக்கு வந்துடுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்